ஆவடி குமார் சார், முதல்ல நான் உங்கள்கிட்டருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சாரி சார், ஆவடி குமார் சார், நான் முதல்ல உங்கள்கிட்டருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். உறவுக்கு கை கொடுப்போம்ங்கிற கருணாநிதி அவர்களுடைய அந்த பழைய வசனத்தை திமுக திரும்பவும் கையில் எடுத்திருக்காங்க. இதற்கு காரணம் என்ன சார்? இப்போ உறவுக்கு கை கொடுக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? என்ன நெருக்கடி இருக்குது? உறவுக்கு அவங்க கை கொடுக்கல, அவங்க வந்து தப்பிக்கிறதுக்காக இதை கை தேடுறாங்க. ஏற்கனவே பிடிச்ச கை வந்து கரை சேர்க்கலை, அதனால் இவங்க கரை ஒதுங்க பார்க்குறாங்க. ஐஎன்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு நினச்சிருந்தாங்க, அது இல்லை. இனிமேல் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க இருந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கள், வழக்குகள், ஈடியினுடைய நடவடிக்கைகள் இதிலிருந்தெல்லாம் வந்து காப்பாற்றினா அதுக்கு மத்திய ஆட்சி மாற்றம் வந்துடும் நினச்சாங்க, அது இல்லைன்னு ஆயிடுச்சு. இனி அவங்க காலில் விடுறதை தவிர இவங்களுக்கு ஒரு வழி இல்லை, அதை தான் இவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் ரொம்ப பரபரப்பாக முதலமைச்சர் அமெரிக்காவுக்கு போகிறாரு, வெளிநாட்டுக்கு போகிறாரு, ஒரு மாதம் இருக்கிறாரு, பத்து நாள் இருக்காருன்னா யூக செய்திகள் நிறைய வந்திருக்கு. இப்போ ஏறத்தாழ அது முழுமையடைஞ்சு அவர் போகிறது உறுதின்ற தகவல் வந்துட்டுருக்கு. இதை விட வேகமாக ஒரு செய்தி பரவுச்சு, அது என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் உடனடியாக துணை முதலமைச்சர் பொறுப்பு ஏற்க போகிறாரு. அதுக்கு கண்ணப்பன் நாள் கூட குறித்து சொன்னார், இந்த தேதிக்கு பிறகு அப்புறம் எல்லாரும் நீங்கள்லாம் துணை முதலமைச்சர்னு அழைக்கணும்னு சொல்லி எல்லார்கிட்டையும் வந்து வேண்டுகோள்லாம் வச்சார். இப்போ என்னாச்சு? என்னன்னா ஜாபர் ஷாதிக் வழக்கில் அவருடைய தம்பி முகமது சலீம் இன்றைக்கி கஸ்டடி எடுத்துட்டாங்க. அவர் கஸ்டடியில் அவர் யார், அவங்க தொழில் என்ன, அவங்க யார் யாரை சந்தித்தாங்க, எதுக்கு அவங்க அண்ணன் ஜாபர் ஷாதிக்கு வந்து திமுகவில் சேர்ந்தார், யார் யாருக்கு என்னென்ன செஞ்சார், அதன் வழியாக என்ன பொறுப்பு வாங்கினார், அந்த பொறுப்பு வச்சு உலக நாட்டில் எங்கெங்கே இவங்க வந்து இவங்க வணிகத்தை நிலைப்படுத்த முடிஞ்சுது, அவங்கக்கிட்ட எப்படி இவங்க ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குனாங்க, இதையெல்லாம் பட்டவர்த்தனமாக சொல்லியிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் இவங்க கூட்டணி கட்சிக்கு திமுகவோட நிற்கலை, இந்த கூட்டணி விடுதலை சிறுத்தைகளோடு இருக்கின்றது. காரணம் என்னை கொண்டு போய் விடுதலை சிறுத்தைகளில் எங்கள் அண்ணன் சேர்த்தாரு, சேர்த்து எனக்கும் ஒரு பதவி வாங்கி கொடுத்தாரு அப்படின்ட்டு அவர் சிலதை சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போகிறாரோ அல்லது என்ன கஸ்டடி முடிகிறதுக்குள்ளே மற்ற செய்திகளை வரும். இது மட்டும் இல்லை, இது வரைக்கும் இன்றைக்கு ஒரு பரபரப்பான செய்தியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் ஊடகங்களுக்கு அந்த பரபரப்பு தெரியல. இல்லை சார், இப்போ இந்த அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகள், ஜாபர் சாதிக்குடைய தம்பியினுடைய வாக்குமூலம், இதெல்லாம் தான் திமுகவுக்கு பாஜகவோடு உறவாட வேண்டிய தேவையை உருவாக்கியிருக்கா? இல்லை, நான் அதுதான் சொல்கிறேன். இப்போது இந்த நிலையில் இப்போ என்னன்னா ஜாபர் சாதிக்கு வந்து திமுகவில் இவங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக திமுகவில் சேர்ந்து பதவி வாங்கினார். அந்த பதவி வாங்கிறதுக்கு யார் யாரை பார்த்தாரு, யார் யார் கூட அவங்க தொழில் ரீதியாக உறவு வச்சிட்டு இருந்தார், யார் யாருக்கு நிதி கொடுத்தாரு, எங்கெங்கிறது எந்தெந்த வெளிநாட்டில் எந்தெந்த பணத்தை கொண்டு போய் சேர்த்தாரு, அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே கொடுத்தாருன்றதெல்லாம் வர சொல்ல, உதயநிதிக்கு இவருக்கு என்ன தொடர்பு, கிருத்திகா உதயநிதியை ஏன் வந்து படத்தில் இயக்குனராக போட வேண்டிய நிலை வந்தது, இபி இவரை வந்து சம்மன் அனுப்புனதுக்கு பிறகு இவங்க குடும்ப நிகழ்ச்சியில் அவரை ஏன் முதலமைச்சர் குடும்பத்தோடு இவருக்கு என்ன உறவு, இதெல்லாம் விசாரணைக்கு வர சொல்ல உதயநிதி மேலே ஒரு சந்தேக பார்வை வந்திருக்கு. அது உறுதிப்படுத்தப்பட்டால் அவர் வந்து பாதிக்கப்படுவார்ன்றதுனால இப்போ துணை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கிறத தள்ளி வச்சுட்டாங்க. துணை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கிறத தள்ளி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போது கவர்னர்லேருந்து மத்திய அரசுகிட்ட இருந்து இவங்க பணிஞ்சு போக வேண்டிய நிலையை விட பாதத்தில் போய் விட வேண்டிய நிலைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு திமுக ஸ்டாலின் என்னவோ வீராதி வீரர், தமிழ்நாட்டுக்காக போர் தொடுக்கிறவர நம்பிக்கைன்னு தோழமை கட்சிகள்லாம் அவசரப்பட்டு கவர்னருடைய இந்த சுதந்திர தின விழா தேடியர் விருந்தில் பங்கேற்க மாட்டேன் வீராவேசமும் அறிக்கை விட்டாங்க. அவங்க அறிக்கை விட்டாங்கன்னு பார்த்துட்டு திமுகவும் கலந்துக்காதுன்னு இவங்களும் அறிக்கை விட்டு பார்த்தாங்க. இந்த முகமது சலீமுடைய ஸ்டேட்மெண்ட்டு, ஜாபர் சாதிக்கினுடைய நடவடிக்கை இதெல்லாம் பார்த்த உடனே இனிமேல் பட்டு நம்ம ஆளுநர்கிட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தோம்னா நம்ம போய் சேர வேண்டிய இடம் வேறு மாதிரி போயிடும் சொல்லி செந்தில் பாலாஜி நலமுனைக்கு வந்துடும்ன்றதுனால இவங்க உடனடியாக போய், அதுவும் போ சொல்ல இவர்
கொஞ்சம் விவாதத்தை பரபரப்பாக்கி விட்டுருவோம். எதையாவது சாரி நான் பார்த்தீங்களா சாரி சார். இவங்க இப்போ முதலமைச்சர் அதாவது தேநீர் விருந்தில் திமுக கலந்து கொள்ளாதுன்னு பகிரங்கமாக அறிவித்தாங்க. அப்போது முதலமைச்சர் போய் கலந்துகிறாரு. ஆக திமுகவினுடைய ஒரு கொள்கை முடிவு முதலமைச்சரை கட்டுப்படுத்தாதா? சரி, முதலமைச்சர் ஏதோ அரசுக்கு ஒரு நிர்பந்தத்தினால இல்லை அரசுக்கு ஒரு சுமூக உறவு கவர்னருக்கு அவருக்கும் சுமூக உறவு வரணுன்றதுக்காக போனார்னா கூட ஏன் உதயநிதியை கையோடு கூப்பிட்டு போகிறாரு? உதயநிதியை விட்டு போயிருக்கலாம்ல. இவர் தான் வீராதி வீரராச்ச கொள்கை போர் வீரர். இவர் வந்து நான் வரமாட்டேன், நான் திமுகவினுடைய நிலையில் தான் நான் நிற்பேன், எனக்கு மந்திரி பதவி கவலை இல்லை, நான் வந்து திமுகவினுடைய கொள்கை வீரன் சொல்லியிருக்க வேண்டிய உதயநிதி ஏன் போனார்? ஆக எல்லாரும் வந்து துரைமுருகன்லேருந்து எல்லாரையும் பொது கட்சியினுடைய பொதுச் செயலாளர்லேருந்து கூப்பிட்டு போகிறார். அப்போது ஆர்எஸ் பாரதி அறிவிக்கிற திமுகவினுடைய கொள்கை முடிவு பொதுச் செயலாளர் துரைமுருகனை கட்டுப்படுத்துமா கட்டுப்படுத்தாதான்னு ஒரு கேள்வி வருது. இவங்களே அதை மதிக்கலைன்னா ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறவங்களோ இல்லை ஒரு ஊராட்சி ஒன்றிய தலைவராக இருக்கவங்க நகராட்சி தலைவராக இருக்கவங்க ஒரு சாதாரண திமுகவில் பொறுப்பில் இருக்கவங்களாம் இப்படி மதிப்பாங்க? நான் அரசு பொறுப்பில் இருக்கிறேன், அதனால் நான் ஐஎஸ்ன்னு கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லுவாங்களா? இதை சொன்னாங்க எங்கன்னா திருநெல்வேலியில். திருநெல்வேலியில் அது குறித்து ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு, கவுன்சிலர்களை கண்டிச்சிருக்காரு. ஏற்கனவே செயற்குழு கூட்டத்தில் எனக்கு தூக்கமே வரலன்னு சொன்னாரு, இன்னைக்கு மறுபடியும் அதே மாதிரி கண்டிக்கிறாரு. நீங்க சரியா சொன்னீங்க, கண்டிக்க வேண்டிய பிரச்சனை இல்லை, தண்டிக்க வேண்டிய பிரச்சனை. இதே அதிமுகவில் அப்படி நடந்திருந்தா உடனடியாக அவருக்கு கட்சியிலிருந்து சத்தம் செய்யப்பட்டிருப்பாங்க. அந்த தைரியம் அவங்களுக்கு இல்லை, அதனால் அந்த கட்சியில் கட்டுப்பாடு இல்லை. இந்த கட்டுப்பாடு இல்லைன்றதை இவங்க சரிப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்களே தவிர இவங்களால் கட்சியை கட்டுப்பாடாக நடத்த முடியல. கூட்டணி கட்சிகள் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அதனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, இதுவரைக்கும் எங்கள் கூட்டணி ஒற்றுமையாக இருக்குது, இணக்கமாக இருக்குது, பிணக்கத்தோடு இருக்கிற நாங்கள் வந்து வலிமையான கூட்டணி, 7 வருஷம் தொடர்ந்து இந்த கூட்டணியை ஸ்டாலின் வந்து உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு புரட்சி செஞ்சிட்டாருலாம் பேசுகிறாங்கல்ல. இன்னைக்கு திமுகவினுடைய செயற்குள்ள போட்ட தீர்மானத்தை பாருங்க, 200 இடங்களில் திமுக வெற்றி பெறுமா? அப்போ தோழமை கட்சிக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க? அப்போ அவங்களுக்கு தெரியுது தோழமை கட்சியெல்லாம் கழட்டிட்டு போறதுக்கு தயாராகிட்டாங்க, நம்மளை கைவிட்டாங்க. அதனால திமுகவோட செயல்பாடுகளை பார்க்கும்போது அவங்களுமே அதுக்கு தயாராகிட்ட மாதிரி தானே தெரியும். தயாராகலைங்க, வேற வழி. இவங்க வந்து திமுகவினுடைய தொண்டர்களை உஸ்பேத்துறாங்க, நீங்கெல்லாம் சேர்ந்து 200 இடத்துக்கு வரணும், நம்ம வந்து தோழமை கட்சியை நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம், எல்லா இடங்களையும் நம்ம போட்டியிட வேண்டிய நிர்பந்த நிலை வந்தாலும் வந்துடும், அப்படி வந்துட்டால் நீங்கள் தயாராக இருங்கன்றதுடைய பொருள் தான் அது. எப்படியாவது 200 இடத்துக்கு நம்ம வரணும், நம்ம அடுத்த கட்சியை நம்பிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இன்னைக்கு இந்த இன்னும் இருக்கிற ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் எத்தனை அமைச்சர்கள் வெளியே இருந்து போட்டியிடுகின்ற தகுதியோடு இருப்பாங்கன்னு தெரியல. இன்னைக்கு இந்த 11 அமைச்சர்கள் வழக்கு, இந்த 11 அமைச்சர்கள் வழக்கும் இன்றைக்கு பல வழக்குகள் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துருச்சு. இந்த வழக்குகள் விசாரணை வந்தால் எல்லாரும் 2 வருஷம் 3 வருஷம் தண்டனை வாங்கிட்டாங்கன்னா யாருக்குமே போட்டிக்கின்ற தகுதியே வராது. 11 முக்கிய மந்திரிகள் போட்டியிடாத ஒரு நிலை வந்துருச்சுன்னா வந்து திமுகவுக்கு அது வந்து தேர்தல் நேரத்தில் எவ்வளோ பெரிய பின்னடைவை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு செந்தில் பாலாஜியே 1 வருஷம் 1.5 வருஷம் கிட்ட ஆக போது இன்னும் அவரை வெளியே எடுக்க முடியல. அவரை பாவம் ஒழுங்காக போயிருந்தா கூட ஒழுங்காக வந்திருப்பார். அவரை போட்டு மார அறுத்து நெஞ்சு அறுத்து என்னென்ன எல்லாத்தையும் அறுத்தது தான் மிச்சம். கடைசியால் வழக்கிலேருந்து இவர் அருந்து வெளியே வர முடியாமல் இவர் போகாத நீதிமன்றங்கள்ல எல்லாத்தையும் போயிட்டு இருக்காரு. எல்லாம் இவரை வந்து சிறையிலேயே வச்சிருக்க சூழ்நிலையில் தான் இன்னைக்கு அந்த கட்சி இருக்கு. பொன்முடி எப்போ மறுபடியும் கூப்பிடுவாங்கன்னு தெரியாத நிலையில் இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு வீராவசமாக ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, ரகுபதி மேலேயே ஊழல் வழக்கு இருக்கு. அதுவும் அந்த டிஏவிசி துறை அந்த துறையினுடைய அமைச்சர் அவர் மேலே வந்து அந்த துறையில் இருக்கவங்களே குற்றம் சாட்டி இவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கு இன்னும் விசாரணையில் தான் இருக்குது. அதனால் யாருமே யோகியர்கள் இல்லை, எல்லாருமே விசாரணை விரைவாக நடந்து நீதி தரப்பட்டிருந்தால் எல்லாம் புழல் சிறையில் இருக்க வேண்டியவங்க தான் 11 பேர் இன்றைக்கி அமைச்சராக இருக்காங்க. இது எல்லாம் வந்து ஸ்டாலினுக்கு புரியுது. இந்த நிலையில் மத்திய அரசை நம்ம வந்து எந்த வகையிலும் பகச்சிக்கிட்டு இருந்தோம்னா
நமக்கு வந்து தொடர முடியாது, சிறைக்கு போக வேண்டிய நிலையிலிருந்து தப்ப முடியாது. இதுக்கு என்ன வழின்னு பார்க்குறாங்க. அதுக்கு அறையில் போய் காலில் விடுறது, வெளியில் வந்து ஆவேசமாக பேசுறது, விட்டுப்பார் தொட்டுப்பார் அவங்க வெளிய வந்து பேசுறதுக்கு காரணம் இந்த கூட்டணி கட்சிகள் நம்பணும், தமிழ்நாட்டு மக்கள் ஏமாறணும். இவங்க தான் வந்து நரேந்திர மோடியை ஏற்றி நிற்கிற கொள்கை வீரர்கள்னு ஓட்டு போடுற ஜனங்க ஏமாறணும். ஆனால் அங்கே போய் காலில் விழணும். இன்னைக்கு அவங்க தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்து ஜிஎஸ்டியை குறைக்கணும்னு கேட்குறாங்க, நான் சொன்னதை செய்யலை. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒரு பைசா கொடுக்கல, 3 வருஷமாக எடப்பாடி பழனிசாமி வாங்கி கொடுத்த பணத்தை வச்சு நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோன்னு வெக்கம் இல்லாமல் முதலமைச்சர் சொல்கிறாரு. இவர் போய் அங்கே மத்திய அரசு கிட்ட இணக்கமாக பேசி நிதி வாங்க முடியலை, தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடியல. ஆனால் அவங்க அப்பாவுக்கு 100 ரூபாய் நாணயம் வெளியிட முடியுதுன்னா மத்திய அரசுக்கு வெளியிட்டு அது கூட வெளியிடுறாங்க. அதை வெளியிட்டதை கூட இவங்கள ராகுல் காந்தி கூப்பிட்டு வெளியிட்டிருக்கலாம், இல்லை இவங்க கூட்டணி கட்சிகளை யாராவது கூப்பிட்டு வாங்கிடலாம், இல்லை இவங்களே வெளியிட்டிருக்கலாம். ஆனால் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்து வெளியிடுறாங்க. அப்போ அதிலிருந்து இதை விட சரண்டர் என்ன இருக்குது? அதாவது வெளி வேஷம் வந்து மக்களை ஏமாற்றுறதுக்காக, ஓட்டை ஏமாற்றுறதுக்காக நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பாளர், நாங்கள் தான் உண்மையான கொள்கை வீரர்கள் நீங்கள் அங்கே காட்டுறது. இவங்களுடைய தேவைகளுக்காக, சொந்த தேவைகளுக்காக அவங்க வழக்குகள் சிக்காமல் இருக்கிறதுக்கு, வழக்குகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு, இவங்களுடைய அப்பாவினுடைய பெருமையை பேசுறதுக்கு, அதுக்கு மத்திய அரசு கிட்ட காலில் விழுந்து பணிஞ்சு வாங்குறாங்க. இந்த ரெட்டை வேடம் தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இது நிச்சயம் இதை எதிர்விளைவுகளை உருவாக்கும். அதனால தான் அனைத்து இந்திய, இன்னைக்கு அவங்களுடைய நோக்கம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் தமிழ்நாட்டில் என்னைக்கு தேர்தல் நடந்தாலும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற நிலை இருக்கு. இந்த நிலையில அவங்களுக்கு உளவுத்துறையிலிருந்து எல்லாம் வந்து அவங்களுக்கு என்னதான் அதிமுகவில் பிளவு இருக்கு, பிரச்சனை இருக்கு, இவங்களெல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் கட்சி நிற்கன்றலாம், இவங்க எவ்வளோ அவதூறுகளை வந்து பிரச்சாரமாக பயன்படுத்தி ஊடகங்களை பயன்படுத்தி செஞ்சால் கூட இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது. தேர்தல் நெருங்க நெருங்க அதிமுக களத்தில் விஸ்வரூபம் எடுத்து நிற்கப்போகுது. அப்படி நிற்கின்ற போது எதிர்க்கின்ற ஆற்றல் திமுகவுக்கு இல்லைன்றத அவங்க உணர்ந்து இன்னைக்கு புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் 200 இடம் இவர் புலம்பு, இவங்க மேலே நடவடிக்கை எடுப்பா, அவங்க வந்து நல்லா வேலை செய்யணும், இவங்க வந்து ஒற்றுமையாக இருக்கு. புரிஞ்சுக்கிறேன் சார், வரேன் சார். ஆவடி குமார் சார், இன்றைய விவாதத்தில் உங்களுடைய இறுதி கருத்தை சுருக்கமாக சொல்லுங்கள் சார். இல்லை, அதுதான் சகோதரர் பொன் வில்சன் சொல்ல நான் சொன்னேன்னு சொன்னார். ஜாபர் சாதிக்கு விஷயத்தில் நான் சொல்லலை, நேற்றைய தினம் ஜாபர் சாதிக்கினுடைய தம்பி முகமது சலீம் அவர் நீதிமன்றத்தை அவர் விசாரணையில் சொன்ன வாக்கு மூலம் வந்து எங்களின் பிரதான தொழிலே எல்த் மிக்ஸ் பவுடர் என்ற பெயரில் ஷூடோ எபிட்ரின் என்ற போதைப் பொருளை கடத்துவதுதான், இந்த தொழிலை விரிவுபடுத்துவதற்காக என் அண்ணன் திமுகவில் சேர்ந்தார், நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்த்து வைக்கப்பட்டு என் அண்ணன் சேர்த்து வச்சாரு. இதை வந்து நாங்கள் ஆஸ்திரேலியா வெளிநாடுகளில் இருக்கிற கும்பல், அந்த போதைப் பொருள் விற்கும் கும்பலோட மலேசியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற உள்ளிட்ட நாடுகளுக்கு இதை ஏற்றுமதி பண்ண சொல்ல, அங்களுக்கு எங்களுக்கு வந்து வியாபாரத்தில் எங்கள் மேலே ஒரு நம்பிக்கைத்தன்மை வரணுன்னா இங்கு இருக்கின்ற மூத்த தலைவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களோடு புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படத்தை அவங்களுக்கு காட்ட சொல்ல தான் அந்த நம்பிக்கையே வந்தது. அப்போ தான் எங்களை அவங்க நம்பினாங்க, இவங்களால் இந்த தொழில் செய்ய முடியும்னு சொல்லி நம்பினாங்க. அதை வந்து நாங்கள் தொழிலுக்காக தான் திமுகவில் சேர்ந்தோம், போதை பொருள் கடத்துறதுக்கு தான் நான் விடுதலை சிறுத்தைகளில் சேர்ந்தேன், எங்கள் அண்ணன் திமுகவில் சேர்ந்தார், நான் போய் உதயநிதி கூட ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை காட்டி தான் நாங்கள் வியாபாரம் பண்ணோன்னு அவர் சொல்கிறாரு, நான் சொல்லலை. அதனால் இது வந்து இப்போ அப்படி இவர் உதயநிதி ஸ்டாலின் இது போட்டோ எடுத்ததுனால தான் இன்னைக்கு இவர் சும்மா போய் போகிறதுக்கு போட்டோ எடுத்துட முடியுமா? இன்னைக்கு முதலமைச்சர் குடும்பத்தில் இருக்கிற முதலமைச்சர்கிட்ட போட்டோ எடுக்கிறது கூட அபிஷியலாக கூட வந்து கட்சியில் இருக்காரு போட்டோ எடுக்கிறாங்க, உதயநிதியும் அமைச்சராக இருக்கிறாரு இல்லை கட்சியில் இருக்காரு போட்டோ எடுக்கிறாங்க. கிருத்திகா ஸ்டாலின் என்னவா இருக்காங்க, கிருத்திகா உதயநிதி, அவர் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இவர் உள்ளே போய் கிச்சன் வரைக்கும் போக அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னா இவர் இந்த பணத்து புழக்கம் அவருக்கு இல்லைன்னா இவர் இவங்க வெளிநாட்டுக்கு போக சொல்ல இவர் கூட இந்த ஜாபர் சாதிக்கு போகிறாரு, அது அது எல்லாமே வந்து படமாக கிடைச்சிருக்கு.
இது எல்லாம் இருக்க சொல்ல அப்போ உதயநிதிக்கு இவருக்கு என்ன உறவு? இவர் இவ்வளவு குறுகிய இவர் நினைச்ச உடனே திமுகவோட போய் ஒரு பதவி, அதுவும் இதுவரைக்கும் இல்லாத அயலக செயலாளர் ஒரு பதவியை உருவாக்கி இவருக்கு தர முடியுதுன்னா அப்போ இவங்களுக்கு இவங்களுக்கும் என்ன தொடர்பு? அதை விசாரிக்க சொல்ல இவர் வந்த துணை முதலமைச்சர் ஆவதுல சிக்கல் வரும் என்பதால் இது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு எனக்கு கிடைச்ச தகவல். அதனாலதான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பதவி ஏற்றுக்க முடியல. உதயநிதி ஸ்டாலினை வந்து ஸ்டாலின் விரும்பினாலும் அது பழுக்கலன்னு சொன்னது காரணம் இதுதான், இங்க புழுத்து போச்சு. ஏற்கனவே அங்க புழுத்து போனதுனால அது பழுக்காம போச்சு. பழுக்காம போனதுனால துணை முதலமைச்சர் பதவி ஏற்க முடியல. இதுதான் இன்னைக்கு நிலவரம். ஆனா இதை மறைக்கிறதுக்கு இவங்க மறுபடியும் பிஜேபி கார்ல விழுந்து இதை சரி கட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. பிஜேபி கார்ல விழுந்தா இங்க கவர்னர் தடையா இருக்கிறாரு. முதல்ல கவர்னர் கார்ல விழுவோன்னு போய் விழுந்துட்டாங்க.